வாங்க நம்ம இன்னைக்கு காடை ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காடையை கழுவி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். இது ஒரு 3 முறை அலசி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அலசியாச்சு எடுத்துக்கலாம். நம்ம காடைக்கு அரைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 8 காஷ்மீரி மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு காடையை நம்ம லைட்டாக கீறி விட்டுக்கலாம். நம்ம எல்லா காடையும் அதை மாதிரி கீறி எடுத்துக்கலாம். நம்ம காடைக்கு மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த இஞ்சி பூண்டு மிளகா பேஸ்ட், கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காடையில் மசாலா தடவி ரெடி பண்ணிக்கலாம். இந்த காடையில் நம்ம இப்போ மசாலா தடவியாச்சு. ஒரு மணி நேரம் ஊறட்டும். நான் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மூடியே இருக்கட்டும். வானல் காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ காடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.